நன்றி அம்மா, நன்றி. அடுத்த நமக்கு சிறப்பு சிந்தனை விளக்கம் அளிக்க நமது நிலை பேராசிரியர் கலா ஆசை தம்பி அம்மா அவர்கள் திருவள்ளுவர் மண்டலத்தின் சார்பாக வரவேற்று சிந்தனை அளிக்க வேண்டுகிறோம். அதற்கு முன்பாக அவரை பற்றி ஒரு சில குறிப்பு. முதுநிலை பேராசிரியர் கலாசு தம்பி அம்மா அவர்கள் வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மாணவர்கள் இருந்து கொண்டு சேவையாற்றி கொண்டு இருக்கிறாங்க. பேராசிரியர் முதுநிலை பேராசிரியர் கலாசு தம்பி அம்மா அவர்களை தெரியாத பெயர்களே இல்லை. அந்த அளவுக்கு மனவள கலையில எல்லாருக்கும் ஒரு பேராசிரியர். அவரை பற்றி நான் சொல்வதற்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் அவரை பற்றி சிறப்பு சொல்ல வேண்டும். அவங்களை வந்து திருவொற்றியூர் மனவள கலை மன்ற அறக்கட்டளை உருவாகி அதை சிறப்பான நிலை செயல்படுத்துவதற்கு இன்று வரை காரணமாக இருக்காங்க. அவருடைய கணவர் ஆசை தம்பி அவர்கள் வந்து திருவொற்றியூர் மனவள கலை மன்ற அறக்கட்டளை நிர்வாக அறங்காளராக இருந்து கொண்டு சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கார். ஆன்மீக தம்பதியர் என்று சொல்லக்கூடிய அளவில் கலா ராணி அம்மா அவர்களும் ஆசை தம்பி ஐயா அவர்களும் இணைந்து ஐயா வாய்ஸ் கேட்கலங்க ஐயா. கட் ஆயிடுச்சு. ஐயா இறைவேளை போதும் அப்படின்னு சொல்லுது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக சிறப்பாகவும் மேன்மையாகவும் தொண்டாற்றி கொண்டிருக்கும் நமது முதுநிலை பேராசிரியர் திருமதி கலா ஆசை தம்பி அம்மா அவர்களை இன்று உலக சமுதாய சேவா சங்கத்தின் திருவள்ளூர் மண்டல அனைத்து அறக்கட்டளை ஜூம் இணையின் வழியாக சிந்தனையாற்ற இருக்கிறார்கள். அவர்களை நமது திருவள்ளூர் மண்டல அனைத்து அறக்கட்டளையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க. வளர்க வேதாத்திரியம். இறை நிலையையும் குரு அருளையும் வணங்கி இந்த ஜூம் ஊடகத்தினை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கும் திருவள்ளூர் மண்டல தலைவர் ஐயா அவர்களுக்கும் மண்டல பொறுப்பாளர்கள் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் சக்தி நகர் அறக்கட்டளையை சார்ந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நிஷ்காமிய கர்மத்தினை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கும் பேராசிரியர்கள் மதிப்பிற்குரிய ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சியினை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கும் ஐயா அவர்களை மேலும் சிறந்த முறையில் இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய அன்புக்கரசி அம்மையார் அவர்களுக்கும் சிறப்பான முறையில் 9 மையத்தவம் நடத்திய ஆனந்தி அம்மையார் அவர்களுக்கும் தவத்தில் கலந்து கொண்ட அத்துணை சகோதர சகோதரிகள் பேராசிரியர்கள் அனைவருக்கும் அனைத்திற்கும் முத்தாய்ப்பாக நமக்கெல்லாம் மூத்த அன்னையாக இதில் கலந்து கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய வேதாத்திரிய கொள்கை பரப்பு செயலாளராகிய அருந்ததி அம்மையார் அவர்களுக்கும் கடைசியில் வேதாத்திரிய கவி பிரம்மஞான கவி உலக நல வாழ்த்து அனைத்தையும் பாட இருக்கும் மதிப்பிற்குரிய செந்தில்நாதன் ஐயா அவர்களுக்கும் இந்த சகோதரியின் சிரம் தாழ்ந்த பணிவான வணக்கங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தவம் முடிந்த நுண்ணிய நிலையில் நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு சீர் செய்த பண்பாடு. அனைவருக்கும் தெரிந்த ஒரு கருத்து இருந்தாலும் இன்று ஒரு எண்ணத்திற்கு அழுத்தம் கருமையத்தில் மேலும் ஒரு பதிவாக நல்லதொரு பதிவாக நாம் இதை அழுத்தம் திருத்தமாக நினைவிற்கொள்ள இந்த ஒரு சிறிய சிந்தனை விளக்கம். சீர் செய்த பண்பாடு. தனி மனிதன் ஒவ்வொருவரும் உணர்ந்து பின்பற்ற வேண்டிய ஐந்தொழுக்க பண்பாடு. தனி மனிதன் ஒவ்வொருவரும் உணர்ந்து பின்பற்ற வேண்டிய ஐந்தொழுக்க பண்பாடு. உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பெருமை உண்டு, ஒரு சிறப்பு உண்டு. அதுபோல ஒவ்வொரு எண்களுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. 1 முதல் 9 வரை, அப்புறம் 12, 13, 14 எல்லாம் அப்படியே கூட்டினா 1 முதல் 9 வரை தான் வரும்.
நம்பர் ஒன்றில் பிறந்தவர்கள் சூரிய ஆதிக்கம் பெற்றவர்கள். 1, 10, 19, 28. நம்பர் தேதி இரண்டில் பிறந்தவர்கள் எல்லாம் சந்திர ஆதிக்கம் பெற்றவர்கள். 11, 20 என்று கூட்டு கணக்கு. நம்பர் மூன்றில் பிறந்தவர்கள் எல்லாம் குரு ஆதிக்கம், இளையராஜா, கலைஞர், குரு ஆதிக்கம் பெற்றவர்கள். நம்பர் நாலாம் தேதி பிறந்தவர்கள் எல்லாம் ராக ஆதிக்கம் பெற்றவர்கள். தேதி ஐந்தில் பிறந்தவர்கள் எல்லாம் குரு ஆதிக்கம் பெற்றவர்கள். 6, 7, 8, 9 அப்படி போயின்னு இருக்கும். நமக்கு என்ன தேவையோ அது. ஆக ஐந்தில் தேதி ஐந்தில் 14, 23 பிறந்தவர்கள் எல்லாமே புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள். சொல்லுவாங்க பழமொழி, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அருட்தந்தையின் கருத்துக்கள் பார்த்தோம்னா 3, 3 நிறைய வார்த்தைகள் வரும், 4 என்ற வார்த்தைகள் வரும். அதை விட அப்பெல்லாம் சொல்லுவாங்க தேவை 3, காப்பு 3, அறநெறி 3, அறிவு நிலை படிகள் 3, பூரணம், பேராற்றல், பேரறிவு, தன்மாற்ற இயல்புக்க கூடுதலரம், இப்பதான் காலம். ஆக 3, 3 ஏற்கனவே ஒரு முறை இங்கு குறிப்பிட்டிருக்கின்றேன். இன்று நாம் பார்க்க இருப்பது 5, 5 என்ற வார்த்தைகள். உடற்பயிற்சியில் சாமிஜி சொல்லுவாங்க காற்று வெப்ப இரத்த ஓட்டம் தடையோ தேக்கமோ திசை மாற்றமோ வேக குறைவோ வேக அதிகரிப்போ இல்லாம இருக்கணும்னு சொன்னா இந்த 5 உடல் நல்லா இருக்கணும்னு சொன்னா இந்த 5 நீங்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். காற்று வெப்ப இரத்த ஓட்டம் தடையோ தேக்கமோ திசை மாற்றமோ வேக குறைவோ வேக அதிகரிப்போ இல்லாமல். அதுபோல மனதிற்கு உரைகள் கோசங்கள் 5, கடமைகள் 5 அனைவருக்கும் தெரியும். ஒரு எண்ணத்தின் அழுத்தம், தன் வாழ்த்து 5, அம்மா வாழ்த்துனாங்க இல்லையா, உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், 16 வாழ்த்துக்கள். 16 நம்ம சொல்லுவாங்க பெரும் 16 பெற்று பெரு வாழ்வு வாழ்க என்பார்கள். அந்த 16 5 அடக்கம், தன் வாழ்த்தில் அடக்கம், 5 அளவு முறை. அறிவையும் 5 பிரித்தார்கள் நம் குருவிரான் அவர்கள். பஞ்சபூதங்கள் 5, தன் மாத்திரைகள் 5, புலன்கள் 5, வாழ்வு சிறக்க 5 ஒழித்து 5 பெறுவோம். வாழ்வு நலம் பெற செயல் ஒழுக்கம், சேவை, சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம், வாழ்வு சிறக்க நம் வாழ்க்கையில் கடைபிடிப்போம். செயல் விளைவு தத்துவத்தில் இந்த 5 கண்டிப்பாக நாம் கூறுவோம். நோக்கம், திறமை, காலம், இடம், தொடர்பு கொள்ளும் பொருள், இவை எல்லாம் ஒன்று கூடி வரணும்னு சொன்னா பெற்றோர் வாழ்த்து பிள்ளைகளுக்கு மிக 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 முக்கியமானது. என்றோ வரக்கூடிய வேலையும் திருமண வாய்ப்பும் வாழ்த்தின் மூலமாக என்ன ஆகும்னு சொன்னா விரைவில் அந்த செயல் விளைவு நல்ல செயல் விளைவாக அவர்களுக்கு கிடைக்கும். ஆக செயல் விளைவில் 5 அருமையான பாயிண்ட். இன்று பார்க்க இருப்பது 5 பண்பாடு. மேலும் 14 அக்யூப்ரெஷர் 4, 1, 5 வேதாத்திரியம் 14.4, 1, 5 அருட்தந்தையின் பிறந்த நாளே 14, 4, 1, 5 ஆக இந்த 5 பார்த்து இன்னும் எவ்வளவோ இருக்கு. 5 பார்க்க பார்க்க ஏன் புதன் ஆதிக்கம் 5 என்போம் பெரியோர்கள் கூறும் கூற்று. ஆக அருட்தந்தை அவர்கள் திருவான்மையூரில் பேசும் பொழுது 95 அப்போ காந்த தத்துவ பேராசிரியர்னு பேராசிரியர் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் சுவாமிஜியை உட்காந்து பேசிட்டு இருக்காருங்க 5-6 திருவான்மையூரில் பார்வை நேரம். அப்ப சுவாமிஜி இந்த உலகத்தின் பெருமையை அப்படியே எடுத்து சொல்லும் பொழுது ஒரு பாடல் வேண்டும், அருட்தந்தைக்கு ஒரு பாடலை சொல்ல வேண்டும். அப்படி திரும்பி சோம ஐயாவை பாக்குறாருங்க. உடனே அவர் பல பலவாம் அண்டத்துள் ஒன்றாய் உள்ள பாரண்டத்தின் சிறப்பை எளிதோ சொல்ல என்ற பாடலை அப்படியே படிச்சு சொல்லி பாட்டாக பாடி கடைசி 2 விலகி சுழன்றே இப்பூமி வெய்யோனை சுற்றி வரும் விதம்தான் என்ன. அருமையான வார்த்தைகள், விலகி சுழன்றே இப்பூமி வெய்யோனை சுற்றி வரும், சூரியனை வெய்யோனை சுற்றி வரும் விதம்தான் என்ன அப்படின்னு அவர் அந்த பாடலை பாட அருட்தந்தை முகம் பிரகாசமாக, அவர் எழுதிய பாடல் தான் அந்த நேரத்தில் எடுத்து கொடுக்கும் பொழுது மேலும் அவர்கள் உரையாற்றினார்கள். அதே போல ஆழியாரில் அருட்தந்தை அவர்கள் பேசும் பொழுது 5 பண்பாடு முதுநிலை பேராசிரியர்
மாரியம்மா அவங்க வந்து ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க. அப்படி திரும்பி அம்மாவை பார்க்குறாங்க, டக்குன்னு அந்த அம்மா இந்த அருமையான பாடலை அனைவருக்கும் புக்கில் இருக்குங்க, அனைவருக்கும் தெரிந்த பாடல், புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும், போதை போர் பொய் புகை ஒழித்து அமுல் செய்வோம், அதிக சுமை ஏதுமில்லை, அவரவர் தன் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும், மதி பிறழ்ந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மானெறியும், உணவுக்கு உயிர் கொல்லாத நோன்பும், பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும், பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும். இந்த ஒரு அழகான அவருடைய காந்த குரலில், ஆணித்தரமான குரல்ல அம்மா அவங்க வந்து ரொம்ப அழகாக பாடுவாங்க. அதை வைத்து அருட்தந்தை அவர்கள் ஐந்தொழுக்க பண்பாடு அப்படி கலந்து பேசும் பொழுது அருமையான விளக்கம் கொடுத்தாங்க. அந்த விளக்கத்தை தான் நாம் இன்று சிறிது ஆக, பிறர் துன்பம் போக்கும் அன்பு நமக்கு வேண்டும். அப்ப பண்பாடு இல்லாத பாரதம் கிடையாது. பண்பாடு இல்லாத வாழ்க்கை உயிர் இல்லாத ஒரு வாழ்க்கையை போன்றது, உயிர் இல்லாத ஒரு உடலை போன்றது பண்பாடு இல்லாத வாழ்க்கை. வாழ்க்கையின் ஒரு ஒழுங்கு முறையே பண்பாடு, இப்படித்தான் வாழணும். இந்த ஒழுங்கு முறையே ஒரு பண்பாடு. யாருக்கும் துன்பம் தராத செயல் அதுதான் நமக்கு பண்பாடு. பண்பட்ட வாழ்க்கையே நமக்கு பண்பாடாக அமைகின்றது. ஆக எப்படியும் வாழலாம் என்று சொல்லக்கூடிய நிலை அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதுதான் பண்பாடு. நிலத்தை பண்படுத்தினால் பயிர் செழிப்பாக வளரும், மனதை பண்படுத்தினால் வாழ்க்கை வளமாக நமக்கு அமையும். இதைத்தான் அருட்தந்தை அவர்கள், மனத்திலே உலையெல்லாம் மச்சங்கே தேடுவீர். அப்ப எல்லாமே நம் மனதுக்குள்ளாகத்தான் இருக்கின்றது. அப்போ அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னாங்க, கல்வியை மூன்றாக, நம்ம சுவாமிஜியை நம்ம புக்கில் எழுதியிருப்பாருங்க, கல்வியை மூன்று வகைகளாக பிரிக்கலாம், வாழ்வை பற்றிய கல்வி, பண்பாட்டு கல்வி, சமுதாய கூட்டு கல்வி. இயற்கையின் வளங்களை வாழ்வின் வளங்களாக மாற்றி அமைப்பது, அனுபவித்துக் கொண்டிருப்பது வாழ்வை பற்றிய கல்வி. பண்பாட்டு கல்வி என்பது முத முதல்ல தலைவர் ஐயா பேசும்பொழுது பண்பாட்டு கல்வியை தான் இந்த ஜூம் ஆரம்பிக்கும் பொழுது பேசினார்கள். பண்பாட்டு கல்வி என்பது பெற்றோர்கள் மூலமாக பிள்ளைகளுக்கு வருவது பண்பாட்டு கல்வி. நானும் என் கணவரும் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றோமோ, எப்படி நடக்கின்றோமோ அதை என் பிள்ளைகள் பார்த்து கொண்டே இருக்கின்றது. பிரதிபலிப்பு என்னுடைய பிள்ளைகள். தம்பொருள் என்பதம் மக்கள், அவர் பொருள் தத்தம் வினையால் வரும். ஆக பண்பாட்டு கல்வி என்பது பெற்றோர்கள் மூலமாக பிள்ளைகளுக்கு வருவது. சமுதாய கூட்டு கல்வி என்பது என்னதான் அறிவே தெய்வம் என்று நாம் பேசினாலும் உணர்ந்தாலும், ஆயுத பூசன் சொன்னா வீடு முழுக்க சுத்தப்படுத்துறோம், தீபாவளின்னு சொன்னா ஒரு பலகாரம் வச்சு படைக்கிறோம், பொங்கல்னு சொன்னா அதுக்கேத்த சக்கரை பொங்கல் கரும கொண்டாந்து படைக்கிறோம், அறிவே தெய்வம் என்று அனைவருக்கு தெரிந்தாலும், வெளியில பிள்ளையார் பூஜை வருது, பிள்ளையார் சதுர்த்தி, வெளியில பிள்ளையார் வருகின்றதுன்னு சொன்னா என்ன பண்றோங்க, பார்த்து கற்பூரமோ ஒரு வெள்ளை உருண்டியோ கொடுத்து கும்பிடுறோம் பாருங்க. நீ பிள்ளையார பார்த்தாவது கும்பிடு, அல்லது மேலே பார்த்தாவது கும்பிடு. ஆக உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். அப்ப நான் கும்பிடாம இருந்தேன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் என்னை தூசு அதாவது திட்டுவார்கள். அப்போ அதுதான் அழகான குரல், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். ஆக மனித சமுதாயம் மேன்மை அடையணும்னு சொன்னா இந்த மூன்று கல்வி, அதைத்தான் அந்த காலத்தில் குருகுல வாழ்க்கையை அமைத்து, ஒரு முறை தலைவர் எஸ் கே மையா பேசும்போது சொன்னாங்க, நான் படித்தது குருகுல வாழ்க்கையில் என்று கூறி இதுக்குள்ள நான் வந்ததுக்கு ஒரு குரு ஒரு காரணம்னு குருவின் பேரை சொன்னாங்க, நான் பேரை மறந்துட்டேன். அவர் பேசி முடிச்ச பிறகு நான் போய் அவர்கிட்ட பேசும்போது, ஐயா அந்த குருவுக்கு நன்றிங்க ஐயா, ஒரு நல்ல தலைவரை வந்து எங்களுக்கு கொடுத்திருக்காரு அந்த குரு அப்படின்னு அவரை நான் பாராட்டினேன். அது போல குருகுல வாழ்க்கை அமைத்து, குருகுல கல்வியை அமைத்து, 7 வயது வரை பண்பாட்டு கல்வி, 20 வயது வரை ஆதார கல்வியும் இணைந்து அந்த குருகுல வாழ்க்கையில் நாம் அனைவரும், நம் பிள்ளைகள் அனைவரும் படித்து வெளியிலே வரும் பொழுது எப்படி இருப்பாங்க, அதாவது அந்த இளைய சமுதாயம் எப்படி இருக்கும் என்றால், அருட்தந்தையின் உலக அமைதி வெகு விரைவில் நமக்கு கிடைக்கக்கூடிய தங்கங்களாக, அதாவது அந்த நிலையில் உயர்ந்த பண்பாடு உள்ள குழந்தைகளாக கண்டிப்பாக வருவார்கள். அதற்குத்தான் இப்ப அங்கங்க ஆன்மீக கல்வி, உள் உணர்வு கல்வி என்று நாம் எல்லாம் இப்போ இளைஞர்களை சேர்த்து கொண்டு இருக்கின்றோம். மேலும் மனித சமுதாயம் சிறப்படைய வேண்டுமென்றால் போதை போர்
புகை பொய் முதல்ல பாட்டுல சொன்ன இல்லையா, இந்த நான்கையும் ஒழிக்க வேண்டும். எப்படி ஒரு வீட்டை கட்டி முடித்து அந்த வீட்டை பாதுகாக்க நான்கு மதில் சுவர்கள் தேவையோ, அதே போல நம் வாழ்க்கை பண்பாடு என்னும் அரண்மனைக்கு நான்கு பக்கங்களிலும் நான்கு சுவர்கள் வேண்டும். அந்த முதல் சுவர் எதுன்னு சொன்னா, போதை தரத்தக்க பொருள்கள் உபயோகத்தில் இல்லாது இருப்பது முதல் சுவர். தூக்கி போடுங்க, வேண்டாங்கிறாருங்க. இரண்டாவது, போர் என்ற கொடிய கொலை வெறியும் அதன் சீர் அழிவும் இல்லாமல் இருப்பது இரண்டாவது சுவர். ஏன் சொன்னா, அருட்தந்தை அவர்கள் இரண்டு உலக போரை பார்த்தவர், அதன் விளைவுதான் போரில்லா நல்வுலகம் வேதாத்திரியம். மூன்றாவது, பொய் கூடாது. பொய் என்ற சுவரை அகற்றே வெளியில தூக்கி போடுங்கன்னு சொல்வாருங்க. அதைத்தான் வள்ளலாரும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவர் உறவு கலவாமே வேண்டும். வாங்க 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 வாங்க, வாழ்க வளமுடன் வாழ்த்திட்டு மனசுக்குள்ளாக வந்துட்டாங்கப்பா, அறுக்கிறதுக்குனே வந்துட்டாங்க. எப்ப போவாங்கன்னு தெரியலன்னு சில பேர் நினைக்கிறாங்க பாருங்க, அது கூடாது. ஆக பொய் சொல்வதன் மூலமாக உடல் மனம் அறிவு இறைநிலை என்ற நான்கினது இணைப்பில் நிலவக்கூடிய இனிமையை கெடுக்கக்கூடிய ஒரு பொய்யை நாம் அறவே ஒழித்து விட வேண்டும் என்பது அருட்தந்தையின் அணித்தரமான கருத்து. நாலாவது, புகையே. சுவாமி சொல்லுவாங்க, புகச்சி பாருன்னு கொடுத்திருப்பாங்க, ஸ்மோக் பண்ணிருப்பாங்க, பழக்கம் வழக்கமாக மாறிவிட்டது. யாருமே சொந்த காசு போட்டு ஸ்மோக் வாங்கியதாக மேக்சிமம் 99% சரித்திரமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆக புகையின் மூலமாக நுரையீரலும் மூளையின் செல்களும் பாதிக்க செய்து உடல் நலம் பாதித்து, ஆக அப்ப என்னதுங்க, உடல் உயிரும் நம்மை விட்டு நிறைய பல்லா டிவியில பாக்குறோம் இல்லையா, கேன்சர் என்று சொல்லக்கூடிய பிரச்சனையாக மாற்றம் பெறுகின்றது. ஆக இந்த நான்கும் நம் வாழ்க்கையில் அறவே ஒழித்தால், அந்த அறவே ஒழிப்பதுதான் என்னன்னு சொன்னா, ஒழுக்கம் நல்ல ஒரு ஒழுக்கமாக தன்னுடைய வாழ்க்கை இருக்கணும்னு சொன்னா, நான்கை அறவே ஒழித்து விட வேண்டும். அதே போல மனிதன் தன் அறிவை உயர்த்தி கொள்ள இறை வழிபாடு என்று சொல்லக்கூடிய இறை உணர்வு, சமுதாயத்தில் இனிமை காக்க அற வழிபாடு என்று சொல்லக்கூடிய அறநெறி. எது அறநெறி? முதல்ல ஒழுக்கம். ஒழுக்கம் யாருக்குன்னு சொன்னா, எனக்குத்தான் ஒழுக்கம், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒழுக்கம், கடமை தனக்கும் பிறருக்கும், ஈகை பிறருக்கே. ஆக ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். வாரியார் சுவாமிகள் சொல்லுவாங்க, அப்படியே வண்டியில போறோம், எதிரில் ஒரு வண்டி வருது, நாம கரெக்டா போனாலும் வந்து மோதுறான்னு வச்சுக்கோங்க, கை போயிடும் கால் போயிடும், பிரச்சனை ஆகும். அப்ப அவர் சொன்னது, கண் போய் வாழலாம், கை போய் வாழலாம், கால் போய் வாழலாம், ஆனா இங்க உட்கார்ந்து பேசிட்டு அந்த பக்கம் ஒழுக்க தவறான ஒழுக்க கேடான செயலை நான் செய்தேன்னு சொன்னா, சமுதாயம் என்னை மதிக்காது. ஆக ஒழுக்கம் உயிரை விட மேலானது. அந்த ஒழுக்கத்திற்கு அருட்தந்தை அவர்கள் அழகான ஃபார்முலா, தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ இந்த உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் வராத செயலாக என்னுடைய செயல் இருக்க வேண்டும். இன்னொரு ஞானி சொல்றாருங்க, யார் உனக்கு எதை செய்யக்கூடாது என்று நினைக்கின்றாயோ அதை நீ பிறருக்கு செய்யாதே. இதுதான் இரண்டு ஒழுக்க பண்பாடு. ஆக அருட்தந்தையின் அருமையான கவிதை, பெரும் துன்பம் உனக்கோ பிறருக்கோ உன்னால் வந்தால் வருந்து நீ முயற்சி செய், வழிகான் ஈ டார்ச்சிட திருந்திடு, அனைவரையும் திருத்திடு, உலகுக்கு விருந்திடு. எப்படி விருந்து போனுங்க, சீரிய பண்பாம் நம்முடைய ஒழுக்கத்தால் திருந்திடு. நான் திருந்தனும், என்னுடைய ஒழுக்கம், எனக்கு தனி மனிதனுக்கு ஒழுக்கம், திருந்திடு, அனைவரையும் திருத்திடு, உலகுக்கு விருந்திடு. எதன் மூலமாக? சீரிய பண்பா நல் ஒழுக்கத்தால். அருமையான வார்த்தை. அருட்தந்தையின் ஒவ்வொரு கவிகளும், அது இந்த கொரோனா நேரத்தில் இந்த 6 மாசமாக எவ்வளவோ கவிகள் அனைவரும் படித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரம்தான் ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொரு முத்துக்களாக, எல்லாமே அதாவது முத்துக்கள் இயற்கையிலிருந்து உள்ளிருந்து அப்படியே கடல்லிருந்து வெளியில வரும், கலப்படம் இல்லாததுதான் முத்து என்று கூறுவார்கள். ஆக ஒவ்வொரு பாடலும் அருட்தந்தையின் முத்து முத்தான பாடல்கள். அனைவரும் நாம் இந்த கொரோனா நேரத்தில் படித்து படித்து வியந்து கொண்டிருக்கும் காலம் இது. அதற்கும் அடுத்து இந்த ஒழுக்கத்தை வள்ளலா அவர்கள் 4 பிரிவுகளாக பிரித்தார்கள். இந்திரிய ஒழுக்கம்,
கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்று. அப்ப இந்திரிய ஒழுக்கம் என்றால் என்ன அப்படின்னா, இந்த ஒழுக்கத்தை நான் கற்றுக்கொள்ள எனக்கு மகான்களின் தொடர்பு வேண்டும். இதைத்தான் அருட்தந்தை அவர்கள் ஆக்கினை, சாந்தி, துரியம் எல்லாம் கொடுத்துட்டு அடுத்த தவம் எதுன்னு சொன்னா பஞ்சேந்திரிய தவம். அழகான கவிதை. ஐந்து புலன்களையும் அடக்கி புருவத்து இடையே அறிவினது மூலத்தை ஆழ்ந்து நோக்கி அமர சிந்தையே அடங்கிடும். ஐந்து புலன்களையும் அடக்கி அடக்கு ஐந்தும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலர். சாமிஜி என்ன சொல்ல வர்றாருங்க, ஐந்து புலன்களையும் அடக்கி விடாதீங்க புருவத்து இடையே. அறிவினது மூலத்தை ஆழ்ந்து நோக்கி அமர சிந்தை அடங்கிடும். சிவனே சிவனாகும் சிறுக சிறுக பயின்றால் சித்திக்கும் வெற்றி கிடைக்கும் உண்மை நெறி என்று கூறுவார்கள். அப்ப இந்திரிய ஒழுக்கத்திற்கு மகான்களின் தொடர்பு வேண்டும். தீயதை பார்க்காதே, தீயதை பேசாதே, நல்லதை பார், நல்லதை பேசு, இது இந்திரிய ஒழுக்கம். சாமிஜி ஒரு முறை பேசும்போது சொன்னாருங்க, நல்ல ஒரு வாழை இலைய போட்டு அதுல சாதம் பல பல பலன்னு சாதத்தை போட்டு அதுக்கு மேல ஒரு ஏதோ ஒரு சாம்பார் அல்லது கார குழம்பு என்ன கத்திரிக்காய் குழம்பு சும்மா தல தல தலன்னு அதுக்கு மேல விட்டு சொட்ட சொட்ட நெய் போட்டு ஒரு கூட்டு ஒரு பொரியல் ஒரு பப்படம் இதை வச்சு நம்ம எதிரில் உட்காரணுமா, உட்கார்ந்து யார் நாக்கில் ஜலம் கொட்டலையோ அவங்க நல்லா பஞ்சேந்திரியம் பண்றாங்க. பார்த்தவுடன் யார் நாக்கில் ஜலம் கொட்டுகின்றதோ இன்னும் கொஞ்சம் பஞ்சேந்திரியம் தவ நல்லா பண்ணணும் அப்படின்னு ஒரு முறை பேசினார்கள். ஆக ரெண்டாவது கரண ஒழுக்கம், தெய்வம் ஒன்று என்று நினை, அதை ஜோதியாக வழிபடு. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அந்த ஜோதியைத்தான் நம்முடைய அருட்தந்தை அவர்கள் அருட்பேராற்றல் அவர் கூறியது அருட்பெரும் ஜோதி. நாம் நம்முடைய குரு கூறியது அருட்பேராற்றல். ஜோதி என்பது அறிவை சார்ந்ததுன்னு சொன்னாருங்க. ஆக கரண ஒழுக்கத்தில் தற்புகழ்ச்சி கூடாது. நான் 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 தேவை அல்ல. புகழ்ச்சி தானாக செய்யும் தொண்டின் மூலமாக வருவது புகழ்ச்சி. ஆக இந்த கரண ஒழுக்கத்தில் தற்புகழ்ச்சி கூடாது. கோபத்தை தவிர ஒருவனுக்கு ஒருத்தி என்று கற்பு நெறியோடு வாழ வேண்டும். நம்ம நாட்டிற்கே உரித்தான ஒரு பண்பாடுன்னு சொன்னா ஒருவனுக்கு என்னதான் கணவன் மனைவி சண்டை போட்டாலும், ஆக இந்த ஒருவனுக்கு ஒருத்தி ஒன்னு ரெண்டு அப்படி போதுங்க. ஆக ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையே நம்முடைய கற்பு நெறியோடு வாழ்வதுதான் கரண ஒழுக்கம். ஜீவ ஒழுக்கம் மூன்றாவது ஒழுக்கம் வள்ளலாரின் ஜீவ ஒழுக்கம். ஜாதி, மதம், சமயம், சாத்திரம், கோத்திரம், ஆச்சாரம், இனம், உயர்வுதாழ்வு, மனப்பான்மை இவை அனைத்தும் அடியோடு ஒழித்து சம உணர்வு கொண்டு நாம் அனைவரும் வாழ்வது ஜீவ ஒழுக்கம். மேலும் அவர் சொல்றாருங்க, இயற்கையின் விளக்கத்தையும் ஆறாம் திருமுறையில் தான் எல்லாம் வருதுங்க. வானத்தில் மயிலாட கண்டேன், மயில் குயில் ஆச்சுதடி அக்கச்சின்னு வருங்க. அதுவரை முருகா வடிவுடைய மாணிக்கமே என்று கூறிய வள்ளலார் இதில் பாருங்க, இயற்கையின் விளக்கத்தையும் இயற்கையின் அறிவையும் அறிந்து வாழ்வது ஜீவ ஒழுக்கம். நம்முடைய குருபிரான் அவர்கள், இறைநிலைதான் எனக்குள் அறிவாக உள்ளது என்று நான் அன்பும் கருணையுமாக வாழ்வது ஜீவ ஒழுக்கம். அழகான ஒரு கவிதை. உலக சமாதானத்தில் நான் என்ற தத்துவமே நாமாய் உள்ளோம். நாடுகள் பலவற்றில் வாழுகின்றோம். உன் உருவம் வரையில் அறிவை எல்லையாக்கி ஒருவருக்கொருவர் இன, தேச, மொழி, ஜாதி, வள்ளலார் கூறியது அப்படியே வருது பாருங்க. ஆக உன் உருவம் வரையில் அறிவை எல்லையாக்கி ஒருவருக்கொருவர் இன, மொழி, தேச, ஜாதி, தான், தனது எனும் பேதம் கொண்டு வாழ்வில் தனித்தியங்கி துன்புற்றோம். ஆழ்ந்து ஆராய்ந்து ஆன்ம நிலை அறிந்ததனால் பேதமற்ற அருவ சக்தி நிலையில் நாம் ஏகனானோம் அப்படின்னு சொல்வாருங்க. ஆக நாலாவது ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லா உயிர்கள் இடத்தும் இரக்கம் கருணை கொண்டு வாழ்க. துன்பப்படும் உயிர்களுக்கு நன்மை செய்து வாழ்க. வாழ்ந்தால் வாழ்ந்தால் என்ன சொல்ல வராருங்க வள்ளலார், இயற்கையின் இன்பத்தை நாம் அடையலாம். இதைத்தான் வள்ளலாரின் வாரிசாக நமக்கெல்லாம் கிடைத்தவர் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். முதல்ல வந்தது ஐந்தொழுக்க பண்பாடு. என்ன ஐந்தொழுக்க பண்பாடு? என் உழைப்பின் மூலமாக நான் வாழ்க்கையை நடத்துவேன். இரண்டாவது, பிறருடைய உடலுக்கும் மனதுக்கும்
துன்பம் தரமாட்டேன். மூன்றாவது, உணவுக்காக பிறர் உயிர்களை கொல்ல மாட்டேன். நான்காவது, பிறருடைய வாழும் சுதந்திரத்தையும் பொருளையும் பறிக்க மாட்டேன். ஐந்தாவது, பிறருடைய துன்பம் போக்க என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். ஐந்தொழுக்க பண்பாடுதான் சுருக்கி இரண்டொழுக்க பண்பாடாக நாம் அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், அதன்படி வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றோம். ஆக முதல் ஒழுக்கம் சிறிது நேரம் பார்க்கணும். எனது உழைப்பின் மூலமாக நான் வாழ்க்கையை நடத்துவேன். எனது உடல் உழைப்பு அறிவின் உழைப்பு மூலமாக எனது வாழ்க்கையை நடத்துவேன் என்று அருட்தந்தையின் ஆணித்தரமான கருத்து என்ன சொல்ல வரார் அப்படின்னா, யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே, மற்றவரை எதிர்பார்த்து கையேந்தல் வேண்டாம். அதாவது பழைய புத்தகத்தில் மணிமேகலையில் சொல்லுவாங்க, பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க, வினையே ஆடவர்க்கு உயிரேன்னாங்க. ஆண்மகன் அப்படின்னு சொன்னா உழைத்துத்தான் சம்பாதிக்க வேண்டும், இல்லையெனில் பசியும் பிணியும் குடும்பத்தில் தாண்டவமாடும். அப்ப பசியும் பிணியும் கைகொத்து கொண்டால், பகையும் கைகொத்து கொண்டால் குடும்பம் சின்ன பின்னமாக மாறிவிடும். ஆக யாருக்கும், அண்ணனுக்கோ தம்பிக்கோ அக்காளுக்கோ சொந்த பந்தத்திற்கோ பணம் கொடுத்து எந்த குடும்பத்தையும் யாரும் முன்னுக்கு கொண்டு வர முடியாது. ஒரு தொழிலை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பார்கள் பெரியோர்கள். பழமொழி சொல்லுவாங்க, கட்டி கொடுக்கிற சோறும் சொல்லி கொடுக்கிற சொல்லும் எத்தனை நாளைக்கு வருங்க? தயிர் சாதம் ஒரு நாளைக்கு வரும், ஓகே. லெமன் ரைஸு ஒரு ஒரு நாளைக்கு, ஒரு ஒன்றரை நாளைக்கு, ரெண்டு நாளைக்கு வரும். டைகர் ரைஸ் எத்தனை நாளைக்கு வரும்? கைப்படாமல் இருந்ததுன்னா ஒரு ரெண்டு நாள், ரெண்டரை நாள், அப்புறம் அதுவும் கெட்டு போயிடும் இல்லையா? ஆக சொல்லி கொடுக்கிற சொல்லும் கட்டி கொடுக்கிற சோறும் எழுதி கொடுத்து பேசும் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, பாட்டெல்லாம் எழுதி படிக்கிறோம் நாங்க, இல்லைன்னு சொல்லல. எல்லா பாட்டையும் மனப்பாடம் பண்ணவில்லை. இந்த கொரோனா நேரத்தில் ஒவ்வொரு பாட்டை பேப்பர்ல எழுதி வச்சுக்கிறோம். சில பாட்டு தெரிகின்ற, சில பாட்டு நாங்க என்ன பண்றோம், அப்படியே பார்த்து படிக்கின்றோம். ஆக எழுதி கொடுத்து பேசும் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, ஜர்க்காய் போச்சு அப்படின்னா இப்படியே முடிக்க வேண்டியதா இருக்கும். மீட்டிங்ல இப்படி பார்ப்போம், நான் என்ன எங்க விட்ட, நான் எங்க விட்ட, நான் எங்க விட்ட அப்படின்னு கேட்டோம்னா இருக்கிற எல்லா ஸ்பீச்சும் நம்ம கிட்ட போயிடுங்க. ஆக மறந்து விடுவோம். ஆக அததான், என் உழைப்பின் மூலமாக என்னுடைய குடும்பத்திற்கு முக்கியம் என்று நினைத்து நான் ஒவ்வொரு ஆண்மகனும், இப்ப பெண்களும் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக எனது உழைப்பின் மூலமாக வாழ்க்கையை நடத்துவேன். இரண்டாவது, பிறருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். அத முதல்ல பார்த்தோம் இல்லையா, யார் உனக்கு எதை செய்யக்கூடாது என்று நீ நினைக்கின்றாயோ அதை நீ பிறருக்கு செய்யாதே. அருட்தந்தையின் அழகான கவிதை. முள் எடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த முனிவரெனினும் துன்பம் நிச்சயம். அதாவது நெய்வேலி NLC ஒரு வாரம் பயிற்சி, 92 முதல் 95 வரைக்கும் போயிட்டு வந்தாங்க. திங்கட்கிழமை காலையில் பேராசிரியர் மதிப்பிற்குரிய உலகநாதன் ஐயா அவர்கள், அவங்க துணைவியார், நான், மூணு பேரும் இங்கிருந்து பஸ்ல கிளம்புவோம். எங்களுக்குன்னு தனியா ஒரு கெஸ்ட் ஹவுஸ். திங்கள் டு வெள்ளி வரை கணவர் தான் குழந்தைங்களெல்லாம் பார்த்துட்டு, கஷ்டம்தான், வேற வழி இல்லை. அப்பெல்லாம் பெண் பேராசிரியர் யாருமே கிடையாது. அப்ப 5 நாள் பயிற்சி முடிச்சுட்டு அதுல 2-3 நாள்ல எங்களாவது எங்கேயாவது கூப்பிட்டு போவாங்க, வள்ளலார் கோயிலுக்கெல்லாம் அப்படி கூப்பிட்டு போவாங்க. அப்ப ஒரு பொண்ணு என்னை பார்த்து சொன்னாங்க, அருள்நிதி அவங்க அம்மா இந்த இடத்த மறக்கவே முடியாது அப்படின்னாங்க. ஏமான்னு கேட்டேன். ஆத்திகன் ஒருத்தர் இருக்காருங்க, நாத்திகன் ஒருத்தர் இருக்காருங்க. ஆத்திகன் கடவுள் இருக்குன்னு சொல்றவங்க, நாத்திகன் கடவுள் நா என்றால் இல்லை என்று பொருள் சொல்வார் சுவாமிஜி. ஒரு பழுத்த சிவ ஞானி சிவ பக்தர் பிரசங்கம் முடிச்சுட்டு கார்ல ஏறுகின்றார். ஏறும் நேரத்தில் இந்த நாத்திகன் ஒரு கல்லை எடுத்து அவர் மேல அடிக்கிறாருங்க. அவர் முதுகில் படுகின்றது, முதுகில் அந்த கல் படுகின்றது. இவரை அடிக்க 4 இப்படி வராங்க. அவர் சொல்றாருங்க, ஆன்மீகவாதி சொல்றாருங்க, வேண்டா வேண்டா விட்டுடுங்க அப்படின்ட்டு கார்ல ஏறி கிளம்பிட்டாருங்க. அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நம்ம இப்ப நிறைய படிக்கிறோம், பார்க்கிறோம், பேசுறோம், நடந்து கொண்டு இருக்கின்றோம் நல்ல விதமாக. அப்போ அந்த ஞானிக்கு கல்லெடுத்து அடிக்கும் பொழுது அந்த கருமையும் வலிக்கும், வலிச்சது வலிச்சது. அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொன்றது. அப்ப அந்த அம்மா அந்த இடத்த காமிச்சு எனக்கு சொன்னாங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி இவர் இந்த இடத்துல அவர் மேல கல்லை தூக்கி எரிஞ்சாருங்க,
அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த இடத்தில் கை கால் விளங்காமல் நொப்பு நுரையும் தள்ளி யாரும் கவனிக்காமல் அவர் இறந்து விட்டார் அப்படின்றாங்க. அப்ப நான் சொன்னேன், எங்க சுவாமிஜி ஒரு பாட்டு எழுதியிருக்காருங்க, உள்ளெடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த முனிவரினும் துன்பம் நிச்சயம். முனிவர் கருமையும் துன்பம் நிச்சயம், இவருக்கு இறப்பு நேரிட்டது. ஆக பிறருடைய உடலுக்கும் மனதுக்கும் எந்த வகையிலும் நான் துன்பம் தரமாட்டேன். மூன்றாவது, உணவுக்காக பிறர் உயிர்களை கொல்ல மாட்டேன். ரஜோ உணவு, தமோ உணவு, சாத்வீக உணவு. ஏன் மிருகங்களுக்கு உழைக்க தெரியாது, சமைக்க தெரியாது, ஒன்றை ஒன்றுதான் சாப்பிட வேண்டும், வேற வழி இல்லை. அதே போலத்தான் சில குடும்பங்களில் கணவருக்காகவோ பிள்ளைகளுக்காகவோ அந்த நான்வெஜ் சமைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் பொழுது அவர்கள் சமைத்துத்தான் ஆக வேண்டும். இதன் மூலமாக அந்த குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாது. சீர்திருத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும்னு சொல்வாரு சுவாமிஜி. ஆக ரஜோ உணவு, எப்படியும் இந்த காரியத்தை சாதித்துத்தான் ஆக வேண்டும் என்று எண்ணக்கூடியது ரஜோ உணவு. சாத்விக உணவு, காய்கறி பழங்கள் மூலமாக வருவது சாத்விக குணம் அன்பும் கருணையும் கொண்டது. தாமச உணவு, சோம்பேறித்தனம், வந்த மாட்டையும் கட்டுவது கிடையாது, போன மாட்டையும் தேடுவது கிடையாது. அந்த உருள்து பாருங்க, அந்த கிழங்கு, அந்த வாட்டர் மிலான், இதெல்லாம் சாப்பிட்டேன்னு சொன்னா அது வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். ஆக சாத்வீக உணவு உண்ட குழந்தைக்கும் ரஜோ உணவு உண்ட குழந்தைக்கும் பார்த்தேன்னு சொன்னா அங்க அடம் அதிகமாக இருக்கும். ரஜோ உணவு குழந்தைகளுக்கு அடம் சற்று அதிகமாக இருக்கும், இங்க அடம் சற்று கம்மியாக இருக்கும். ஆக விலங்கினத்தை உண்ண உண்ண நான்கு குற்றங்கள் பறித்துண்ணுதல், வாழும் சுதந்திரத்தை பறித்தல், உயிர் கொலை, கொலையுண்ட உடலையே உணவாக கொள்ளுதல், இந்த நான்கு குற்றங்களும் கருமையத்தில் உணவோடு உள்ளே சென்று கருமையத்தில் பதிந்து இவை ஸ்டோர் ஆகி தேவை சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எனக்கு அது வெளியிலே எடுத்து காட்டுகின்றது. ஆக இது அதுதான் சுவாமி சொல்வாங்க, உணவுக்காக பிறர் உயிர்களை கொல்ல மாட்டேன். நாலாவது, பிறருடைய வாழும் சுதந்திரத்தையும் பொருளையும் பறிக்க மாட்டேன். வீட்டுல அம்மா அப்பா தாத்தா பாட்டி பசங்க எல்லாம் இருக்காங்க, ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு பேசிட்டு இருக்காங்க. வீட்டு குழந்தைங்க இருக்கு பாருங்க, அது அழகா மம்மி டேடி அல்லது அப்பா அம்மா இதை நான் சொல்றத கேளுங்கன்னு அது அழகா சொல்லும். உடனே அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ என்ன பண்ணுவாங்க, சும்மா இரு, உனக்கு என்ன தெரியும், முளைச்சு மூணு இலை வரல, அதுக்குள்ள நீ எனக்கு புத்திமதி சொல்றியான்னு அந்த குழந்தைய அடக்கி உட்கார வச்சிடறோம் பாருங்க. பிறருடைய வாழும் சுதந்திரத்தை பறித்தல், எல்லாருக்கும் சொல்லக்கூடிய எழுதக்கூடிய பேசக்கூடிய சுதந்திரம் இருக்கின்றது. அந்த சுதந்திரம் யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசணும்னு சொன்னா இது ஒரு நமக்கு பண்பாடு. ஆக பொருளையும் பறிக்க மாட்டேன். அனைவருக்கும் சுதந்திரம் இருக்கின்றது, அதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்துதல் வேண்டும். பறித்துண்டு வாழும் பண்பாடு உழைத்துண்டு வாழும் பண்பாடாக மாற வேண்டும். இட்டுண்டு வாழும் பண்பாடு பகிர்ந்துண்டு வாழும் பண்பாடாக மாறணும். உலகில் ஏழ்மை ஒழிந்து நல்ல ஒரு நிலையில் உலகம் வரணும் அப்படின்னு சொன்னா ஒத்தும் உதவியும் உள்ள பண்பாடாக மலர்ந்தால் உலகில் ஏழ்மை ஒழிந்து விடும். பண்பாடு சிறந்தோங்கி சீர்திருத்த வாழ்வு நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா பிறருடைய சுதந்திரத்தையும் பொருளையும் நான் பறிக்க மாட்டேன். நாலாவது, ஐந்தாவது, பிறர் துன்பம் போக்க என்னால் முடிந்த உதவியை செய்வேன். எப்படி? எண்ணத்தின் மூலமாக, சொல்லின் மூலமாக, செயலின் மூலமாக, வாழ்த்தின் மூலமாக. பொருள் உடையோர் அள்ளி தாரீர், அதுவும் மற்றோர் வாய் சொல்லை தாரீர், அதுவும் மற்றோர் உடல் உழைப்பை தாரீர். பூத்து தருவது மாமரம், சில பேர் கேட்டாதான் கொடுப்பாங்க, பூக்காமல் தருவது பலாமரம், சில பேர் கேட்காமலே நன்கொடை தருவாங்க. 12 ஆண்டுக்கு ஒரு முறை பூப்பது குறிஞ்சிப்பூ, ஆயில் முழுக்க ஒரே முறை பூப்பது மூங்கில் மரம் என்பார்கள் பெரியோர்கள். ஆக பொருள் உடையோர் அள்ளி தாரீர், அதுவும் மற்றோர் வாய் சொல்லை தாரீர். ஆக நாம் அனைவரும் மனவளக்கலை அன்பர்கள், நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா நல்ல பண்பு, நல்ல அறிவு, உண்மையே பேச வேண்டும். எப்பொழுதும் நாம் அனைவரும் உண்மையே பேச வேண்டும். நல்லதையே பேசுதல், இனிமையாக பேசுதல், இன்சொல், எந்த நேரத்திலேயும் இனிய முகம், இனிய வார்த்தை,
வார்த்தை என்று ஒவ்வொரு மனிதனும் நடந்து கொண்டால் யாருக்கும் துன்பம் இல்லாமல் வாழ முடியும். துன்பப்படுவோருக்கு நம்மால் முடிந்த தொண்டினை செய்து கொண்டு நாம் அனைவரும் வாழ்வோம். ஆக இந்த ஐந்தொழுக்க பண்பாட்டினை வாழ்க்கையில் மேற்கொள்வதாக சாமி சொல்வாங்க. ஒவ்வொருவரும் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அருட்தந்தையின் ஆணித்தரமான கருத்து. ஆக வாழ்க்கையில் வந்தோம், வாழ்கின்றோம், வாழ்ந்து முடிந்த பிறகு வந்தாங்க வாழ்ந்தாங்க நாலு வார்த்தை பேசினாங்க என்று வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்க. மனவளக்கலை அன்பர்கள் நாம் அனைவரும் பிறருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் ஒத்தும் உதவியும் கொண்டு நாம் அனைவரும் வாழ வேண்டும். இந்த ஐந்தொழுக்க பண்பாட்டை சுருக்கித்தான் சுவாமிஜி மூன்றாவது பாயிண்ட் இருக்கு பாருங்க. உணவுக்காக பிறர் உயிர்களை கொல்ல மாட்டேன் அப்படின்றது அயல் நாட்டில் ஃபாரின்ல இது சரிபட்டு வராது. அதனாலதான் என்ன பண்றேங்க, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு உயிர்களுக்குன்னு எடுத்து வச்சுங்க, உயிர்களுக்குன்னு அங்க ஆடு மாடு கோழி எல்லாமே வந்து உட்காரும். ஆக துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். ஆக சுருக்கமாக இரண்டொழுக்க பண்பாடு, முதல்ல எனக்கு ஒழுக்கம், எனக்கு பிறருக்கு பிறரு, அடுத்தது பிறருக்காக நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னா வாழ்நாள் முழுக்க நாம் இன்பத்தை அனுபவிப்போம் என்று கூறி ஒத்தும் உதவியும் நாம் அனைவரும் வாழ வேண்டும். இறந்தாச்சு, இறந்த பிறகு மேல போறோம், இதோட முடிச்சுக்கலாங்க. இறந்த பிறகு மேல போறாங்கன்னு வச்சுக்கோங்க, சொர்க்கன்னு ஒண்ணு இருக்கு, நரகன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப சொர்க்கத்துல இவங்க டான்ஸ் போடுவாங்க, ரம்பை, ஊர்வசி, மேனகை, அங்க வந்து அட்டைக்குழி, அரணைக்குழி, பாம்பு குழி, பள்ளிக்குழி, இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் கூறினார்கள். இப்ப நாமளும் நாம தன் பிள்ளைகளும் நம்முடைய குழந்தைகளும் நம்புவதற்கு தயாராக இல்லை. சரி, மேல போன பிறகு நாரதர் சொல்றாருங்க, ஒருத்தன் என்ன காமிச்சு கல்லாமா இங்க வா, இதான் சொர்க்கம் அப்படிங்கிறாங்க, இதை நரகன்றாங்க. நான் நேரம் நரகத்தை காமிக்கிறாங்க. நரகத்துல பெரிய கொப்பரை இருக்கு, அந்த கொப்பரைக்குள்ள தேவாமிர்தம் என்று சொல்லக்கூடிய கஞ்சி இருக்கு. இந்த பக்கம் ஒருத்தர் நிக்கிறாரு நரகத்தில், அந்த பக்கம் ஒருத்தர் நிக்கிறாருங்க. இந்த பக்கத்தில் உள்ள ஒருத்தருக்கு கையை வந்து மடக்க முடியாமல் நேர கட்டியிருக்கு, அந்த பக்கம் அன்பருக்கு கைகள் மடக்க முடியாமல் நேர கட்டியிருக்கு. சாப்பிடுங்கன்னு சொல்லிடுறாங்க. நரகத்து அன்பர்கள் கஞ்சிய மொண்டு கையை வந்து மடக்க முடியாது, முழங்கை மடக்க முடியாது, கஞ்சியை மொண்டு கிட்ட கொண்டு வரதுக்குள்ள எல்லா கஞ்சியும் மேலே பட்டு விடுகின்றது, ஒரு கஞ்சியும் வாயில் செல்லவில்லை. அந்த பக்கம் இருக்கிற பாருங்க, அவரும் கஞ்சியை மொண்டு தானே குடிக்க போறார், அவருக்கும் வயிறு நிறையல, எல்லா கஞ்சியும் கொப்பரையில் கொட்டி விடுகின்றது. அப்ப நாரதர் சொல்றாருங்க, என்னை பார்த்து இதுதான் நரகன்ட்டாருங்க. சரி சாமி, சொர்க்கத்துக்கு போலாம், எது சொர்க்கன்னு சொல்றீங்கன்னு சொர்க்கத்துக்கு போனோம். அங்கேயும் இதே கொப்பரை, அங்கேயும் இதே கஞ்சி, அங்கேயும் இப்படி ஒரு ஆளு, அந்த பக்கம் ஒரு ஆளு, அங்கேயும் முழங்கை மடக்காமல் கட்டித்தான் வச்சிருக்காங்க. அந்தாலும் முழங்கையை மடக்க முடியல, இந்த பக்கமும் முழங்கை மடக்க முடியல. ஆனால் என்ன பண்றாங்க, கஞ்சியை முகந்து எதிரில் உள்ளவருக்கு இவர் ஊட்டுகின்றார், அவர் இவருக்கு கஞ்சியை மாற்றி மாற்றி ஊட்டி கொண்டு வயிறு நிறைந்து விடுகின்றது. அப்ப நாரதர் சொல்றாருங்க, இதுதான் சொர்க்கம், தான் தனது நரகம், நாம் நமது சொர்க்கமாக. ஆக ஒவ்வொருக்கொருவர் யாராக மனிதனா பிறந்துட்டோம், ஒருவருக்கொருவர் ஒத்தும் உதவியும் கொண்டு வாழ்ந்தோன்னு சொன்னா அந்த வாழ்க்கை பேரற வாழ்க்கை, அந்த வாழ்க்கை பேரின்ப வாழ்க்கை என்று கூறி வாய்ப்பினை நல்கிய திருவள்ளூர் மண்டலத்திற்கு நன்றிகள் பல. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா.